திறக்கப்படுகிற ஒரு நாள் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டருக்காக இங்கே கில்கால் சர்ச்சில் வந்து ஊழியம் பண்ணியிருக்கிறான். 2 வருஷம் சிபிஎஃப் ஊழியம் பண்ண இங்கே கூட வந்து நல்லா ஊழியெல்லாம் பண்ண தம்பி. நடுவில் நல்ல வேலை கிடச்சிச்சு, நல்ல உத்தியோகத்துக்கு போனால், யமஹா R15 பைக் வாங்கினா, பைக் வாங்கினா பின் சீட்டு காலியாக இருக்கும், ஸோ பின் சீட்டுக்கு ஒரு ஆள் வாங்கினா சரியா. நல்லா போயிட்டே இருந்துச்சு. பின் சீட்டில் ஏசப்பா இறங்கிட்டார். எப்பயோ ஏசப்பா என்ன பண்ணிட்டார், அஷ்டார் சலாம் இவனுக்கு. இவன் பின் சீட்டில் வேறு ஆள்லாம் ஏற்றிக்கிட்டான். ஆனால் முன்னாடி யார் இவன் ஒரு காலத்தில் அச்சாம்பர் நாக் அவுட் ஊழியம் பண்ணான், ஊழியக்காரன். இன்றைக்கி நிறைய பேர் இப்படி டெம்பரரி ஊழியம் பண்ணுவோம். மே மாதம் ஊழியம், டிசம்பர் மாதம் ஊழியம், ஜனவரி மாதம் ஊழியம், இந்த டெம்பரவரியாக காத்தடிக்கிற ஊழியம் பண்ணிட்டு போயிடுவோம். ஆண்டர் டெம்பரரி ஊழியக்காரலாம் கேட்கல, ஃபுல் டைம் தான் கேட்குறாரு. அல்லேலூயா. நல்லா இருந்தான் தம்பி. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பின்வாங்கி போனான். அப்புறம் சர்ச்சை விட்டு நின்ட்டான். போன August 15 எங்கள் சர்ச்சில் மீட்டிங் வச்சோம். வலிய வலிய ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன், வாடா டே வினோதே. யாருன்னா வினோத் இருக்கிறீங்களா? வாடா வினோதே, வாடா வினோது. நான் நாளைக்கு காலையில் என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்ண்ணா, 7:30 கல்யாணம்ண்ணா. கல்யாணம் முடிச்சுட்டு நான் 11 மணிக்கு வந்துடுவேண்ணா மீட்டிங்க்கு. சாரிண்ணா, ஆராதனைக்கு இருக்க மாட்டேன், மெசேஜுக்கு வந்துடுவேன். நீங்கள் தானே மெசேஜ், எனக்கு ஐஸ் வைக்கிறான். ஆமாம், நான் தான் மெசேஜ், கட்டாயம் வந்துடுவேண்ணா. உங்கள் மெசேஜ் கேட்டு ரொம்ப நாளாகிடுச்சுண்ணா, சான்ஸ் இல்லைண்ணா, வந்துடுறேண்ணா. டேய், சூப்பராக சோப்படிக்கிற, வந்து சேர்ற வழியை பார். வந்துடுறேண்ணா, வந்துடுறேண்ணா, தேங்க்யூண்ணா. அடுத்த நாள் காலைல அம்மா ஏஞ்சி கேட்குறாங்க, எங்கடா போகிற? மா, நான் மீட்டிங்க்கு வந்துடுவேன். அம்மா ஒரே ஆச்சரியம், நான் எங்கே போகிறேன்னு கேட்டோடே புள்ள என்ன சொல்கிறான் பதில்? ஃபஸ்ட்டு எங்கே போகிறேன்னு சொல்ல, ஞானமான புள்ள. அம்மா கிட்ட எதை சொல்லணுமோ, முன்னாடி 2 வேலையை மறைச்சிட்டாரு. அம்மாக்கு எதை சொன்ன ஆஃப் பண்ணி வாயை மூடிடலாம், அதை மட்டும் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு ஏ சரிடா, மீட்டிங் 9:30 இப்போ 6:30 தானே, அதாம்மா ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வரேன். டே டே, கல்யாணத்துக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துடுறா, வந்துடுறாம்மா. நல்ல புது ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு அவங்க பாட்டி சொன்னாங்களாம், மகராசா சீக்கிரம் போயிட்டு வா, அடுத்தது உனக்கு கல்யாணம் பண்ண போகிறேன் நான். யார் சொன்னா? பாட்டி சொன்னாங்க. மாப்பிள்ளையும் அழகாக சட்டைக்கட்டெல்லாம் போட்டுன்னு கெத்தா, கூலிங் கிளாஸு, புது ஸ்மார்ட் வாட்செல்லாம் போட்டுக்கிட்டு, ரீபாக் ஷூலாம் போட்டுக்கிட்டு, R15 அடித்து கிளப்பிட்டாரு. கல்யாணத்துக்கு போயிட்டாரு, கல்யாணம் முடிஞ்சுது, சாப்பிட்டாரு, ரிட்டர்ன் வராரு. எத்தனை மணிக்கு? 11:30 தான் அங்கேருந்து பிக்கப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. மெசேஜிங்க 11:00, 11:30 அவங்க தம்பிங்க 3 பேர், ஒரு தங்கச்சி, ஒரு அண்ணன், மற்ற 5 பேர் இங்கே உட்காந்துருக்குறாங்க. எல்லாம் என்ன பார்க்குறாங்க, நான் அவங்கள பார்க்குறேன். எங்கே வினோத்? வந்துடுவானா, வந்துடுவானா, வந்துடுவானா? ஓகே, வரப்போகிறேன், வந்துடுறான், வெயிட் பண்ணினே இருக்கிறோம். மீட்டிங்கே முடிஞ்சிச்சு, 2 மணி ஆகி வரல. 2:30 சாப்பாடு, வரல. 3 மணிக்கு எல்லாம் கிளம்பியாச்சு, வரல. நான் அவனுக்கு ஃபோன் போடுறேன், ஃபோன் போகல. 5:30 எனக்கு ஃபோன் வருது அவங்க அம்மா கிட்டேருந்து. என்ன வந்திருக்கோன்னு நினைக்கிறீங்க? ஆக்சிடென்ட் ஆகி பின்னந்தலையில் அடிபட்டு கோமாவில் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சிருக்கிறாங்க. வேதனையான விஷயம் என்ன தெரியுமா? எங்கள் சர்ச்சுக்கும் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆன இடமும் சரியாக 1 கிலோமீட்டர் தூரம் தான். சர்ச்சிலிருந்து 3வது வீடு அவங்க வீடு. ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கும் அவங்க வீட்டுக்கும் கரெக்டாக 1 கிலோமீட்டர் 100 அடி தூரம்தான். ஆனால் வேதனை என்ன தெரியுமா? அவனை இங்கேருந்து வீட்டுக்கு தகவல் வராமல் 3 மருத்துவமனைகள் மாறி ரத்தமெல்லாம் போய் கடைசியில் லாஸ் ஆஃப் பிளட்டில் அன்கான்ஷியஸ் ஆகி ஸ்டான்லியில் யாருனே தெரியாமல் உள்ளே சேர்க்காமல் வெளியே படுக்க வச்சுட்டு இருந்தாங்க ஸ்ட்ரெச்சரில், ப்ளீடிங்கோட தலையில் அடிபட்டு. 3 மணிக்கு விபத்து, 5:45 தான் ஸ்டான்லி உள்ளே போயிருக்கிறான். ஸ்டான்லின்றது எங்கள் வீட்டிலேருந்து 11 கிலோமீட்டரில் இருக்கிற ஒரு இடம், ஹில்ஸ் கிடையாது, அது பிளெயின்ஸு. காலவரில் அடிச்சுன்னு போயிடலாம், ஆனால் 3 ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குள்ளேயோ 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. 5 நாள் உயிருக்கு போராடினான், 6வது நாள் உயிர் பிரிந்தது. 6 பேருக்கு அவன் உடல் தானமாய் கொடுக்கப்பட்டது. கேட்க எப்படி இதில்?
ஆனா அவன் ஆத்துமா எங்க நம்மளால சொல்ல முடியாது ஆனா புத்தகங்கள் திறக்கப்படுகிற ஒரு நாள் இருக்கிறது ஹல்லேலூயா ஆகஸ்ட் 15ஆம் தேதி காலையில் யாருக்காவது தெரியுமா அன்றைக்கி அவனுக்கு சாவுன்ட்டு அவங்க வீட்டில் அவங்க அம்மா நினச்சாங்களா அவனுக்கு இன்றைக்கி சாவு இருக்கும்ன்ட்டு அவங்க பாட்டி பொண்ணு பார்க்குறேன்னு சொன்னாங்களே அவங்களுக்கு தெரியுமா இன்றைக்கி நைட் அவங்க பிள்ளைக்கு மரணம் இருக்கும்ன்ட்டு அவனுக்கு தெரியுமாங்க மாப்பிள்ளை மாதிரி போயிட்டு வந்தானே அன்றைக்கி அவனுக்கு மரணம் இருக்கும்ன்ட்டு எங்கள் அப்பா கையால் ஞானஸ்தானம் கொடுத்த பையங்க எங்கள் அப்பா கையால் அடக்கம் பண்ணுறங்க எல்லா சாவுக்கும் மூணு பிடி மண் எடுத்து போடுவேன் அவன் சாவுக்கு நான் மண் எடுத்து போடலை ஏன் தெரியுமா என்கிட்ட வளர்ந்த ஒரு புள்ள அவன் என் சபைக்கு 5 வயசில் வந்தான் என் சபைக்கு எத்தனை வயசில் வந்தவன் 5 வயசில் இவ்வளோண்டு பையனாக எங்கள் சண்டே ஸ்க்ளூஸில் பாட்டு பாடினவன் அழகாக டான்ஸ் ஆடுவான் கதை சொல்லுவான் வசனங்க மனப்பாடமாக தெரியும் 6 வருஷம் விடுமுறை வேதாகம பள்ளியின் ஆசிரியராக பணிபுரிந்திருக்கிறான் இந்த கில்கால் சபையில் 3 வருஷம் ஊழியம் பண்ணியிருக்கிறான் விடுமுறை வேதாகம பள்ளியில் மே மாதம் நடக்கிற எங்கள் டீமாக நாங்கள் 15 பேர் வருவோம் அதில் வந்து 3 வருஷம் இங்கே அவன் டீச்சராக வேலை செஞ்சுருக்கிறான் 10 நாள் ஊழியத்திற்கு இயேசுவை மறந்த நினச்சிக்கோ ஏன் நீ முன்னாடி இன்னும் ஞானஸ்தானம் எடுத்த எவ்வளோ ஊழியம் பண்ண நீ இன்னெல்லாம் பண்ணியோ கணக்கிலே வராது எல்லாத்தையும் கழுவி கவுத்துருவார் அல்லேலூயா சாவில் ஒன்றே ஒன்றா ஏசப்பா கிட்ட கேட்டேன் ஏன் ஆண்டவரே விட்டீங்க என் காதில் ஒரு சத்தம் கேட்டுச்சு நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன்னை மறப்பேன் நம்ம நினச்சிக்கிற நம்மளை ஏசப்பா மறக்கவே மாட்டார் நம்மளை அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருப்பார் மறந்துரு 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 நீ கர்த்தரை விட்டினா அவர் உன்னை விட்டுருவார் நீ என்னை தேடினால் நான் உனக்கு வெளிப்படுவேன் நீ என்னை விட்டு விட்டால் நானும் உன்னை விட்டு விடுவேன் என்று ஆணையிட்டு உனக்கு சொல்லுகிறேன்